வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் கொரோனா தடுப்பு மருந்து கோவாக்சினை மனிதர்களிடம் இரண்டு கட்டமாக பரிசோதிக்க மூன்று மாதங்கள் வரை ஆகும் புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் ரன்தீப் குலேரியா தகவல் அடிப்படை பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றினால் மட்டுமே கொரோனா தொற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தல் நாட்டில் விவசாயிகளுக்கு தேவையான விதை மற்றும் உரங்கள் தேவையான அளவு கையிருப்பில் உள்ளது தட்டுப்பாடின்றியும் கிடைக்கிறது மத்திய உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா பேட்டி தமிழகத்தில் பத்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பன்னிரண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தரம் வாய்ந்த அகழ் வைப்பகத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரின் அனுமதி உரை இல்லாமல் பட்ஜெட் தாக்கல் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்களுக்கு நூறு யூனிட் மின்சாரம் இலவசம் முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கான நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு தமிழகத்தில் மேலும் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று இன்று ஒரே நாளில் மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒரு பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர் கொரோனா தடுப்பு மருந்தான கோவாக்சினை மனிதர்களிடம் இரண்டு கட்டமாக பரிசோதிக்க மூன்று மாதங்கள் வரை ஆகும் என புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் ரந்தீப் குலேரியா தெரிவித்துள்ளார் இன்று தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மனிதர்கள் மீதான கொரோனா தடுப்பு மருந்து பரிசோதனை தொடங்கியது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவமனை இயக்குநர் தொடக்கத்தில் சுமார் நூறு பேரிடம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார் முற்றிலும் உள்நாட்டிலேயே கொரோனாவுக்கு எதிரான தடுப்பு மருந்து தயாரிக்கப்பட்டு வருவது மிகப்பெரிய சாதனை என்று அவர் கூறினார் மனிதர்கள் மீதான சோதனையில் பங்கேற்க ஏராளமான தன்னார்வலர்கள் முன்பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார் தடுப்பு மருந்தை தன்னார்வலர்களின் உடலில் செலுத்துவதற்கு முன்பு பல கட்ட மருத்துவ பரிசோதனை செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் பன்னிரண்டு வயது முதல் அறுபத்தி ஐந்து வயது வரை உடைய ஆரோக்கியமான நபர்களிடம் மட்டுமே தடுப்பு மருந்து பரிசோதனை செய்யப்படும் என்று ரன்தீப் குலேரியா உறுதிபட தெரிவித்தார் கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை காணொலி காட்சி வழியே ஆலோசனை வழங்கி வருகிறது கொரோனா தொற்றை தடுக்கும் பணியில் நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள் முழுவீச்சில் பணியாற்றி வருகின்றன கொரோனா நோயாளிகளுக்கு பல்வேறு சவால்களுக்கிடையே அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் இந்நிலையில் மருத்துவர்களின் சிகிச்சையை மேம்படுத்தும் நோக்கத்தில் புதுதில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை மூலம் இ இஐசியு என்ற காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை வழங்கும் திட்டம் கடந்த எட்டாம் தேதி தொடங்கப்பட்டது இதன் மூலம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா தில்லி குஜராத் அசாம் பீகார் ஆகிய பதினோரு மாநிலங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு தலா இரண்டு மணி நேரம் ஆலோசனை வழங்கப்பட்டது நோயாளிகளை பரிசோதிப்பது டிஸ்சார்ஜ் செய்வது அதன் பிறகு நோயாளிகளுக்கு ஏற்படும் அறிகுறிகள் ஆகியவை குறித்து மருத்துவர்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை ஆலோசனை வழங்கியுள்ளது வரும் வாரங்களில் மேலும் பல மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர்களுக்கும் இந்த ஆலோசனை வழங்கப்பட உள்ளது அடிப்படை பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றினால் மட்டுமே கொரோனா தொற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் தேசிய அளவிலான கொரோனா தொற்று உதவி மற்றும் விழிப்புணர்வு இயக்கத்தை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தாா் இந்த திட்டத்தின் வாயிலாக நாடு முழுவதிலும் உள்ள மக்களுக்கு இலவச முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினிகள் வழங்கப்பட உள்ளன இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் முகக்கவசம் அணிவதாலும் சமூக இடைவெளியை பின்பற்றுவதாலும் எளிதாக கொரோனா தொற்றை தடுக்க முடியும் என்று கூறினார் இந்த தொற்றுக்கு தடுப்பு மருந்து கண்டறியும் வரையில் சுகாதார நடைமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் I have been emphasizing that the whole country with its scientists, researchers, doctors, ICMR people, CSIR people, biotechnology people, DST people, we are all working hard to develop the vaccine against COVID. We are all working hard to discover a new drug. We are all working hard to repurpose the already existing drugs for the uh, cure uh, against uh, COVID. But till that is achieved, till that uh, success story, we can see the social vaccine that is available to us. And it's very simple mask, social distance, hand hygiene, and respiratory etiquette. Only these four things. நாட்டில் கொரோனா இறப்பு விகிதம் முதல் முறையாக இரண்டு புள்ளி ஐந்து சதவீதத்திற்கும் கீழ் குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் கொரோனா பாதிப்பில் இறப்போர் விகிதம் உலக அளவில் குறைவாக உள்ளதாகவும் மத்திய மாநில அரசுகளின் தீவிர முயற்சிகளால் கொரோனா பாதிப்பில் இறப்போர் விகிதம் இரண்டு புள்ளி நான்கு ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது கொரோனா பாதிப்பில் இறப்போர் விகிதம் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதத்திற்கும் கீழ் குறைந்தது இதுவே முதன்முறை என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மத்திய அரசின் வழிகாட்டுதல்படி கொரோனா பரிசோதனை மையங்கள் மருத்துவ கட்டமைப்புகளை மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் அதிகரித்துள்ளன கொரோனா பாதிப்புக்கு எளிதில் ஆளாகும் முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோய் பாதிப்பு உடையவர்கள் ஆகியோரை அடையாளம் காண பல மாநிலங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி வருகின்றன என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாட்டில் கொரோனா பாதிப்பில் இறப்போர் விகிதம் குறைந்து வருகிறது என சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சீர்திருத்தம் என்பது ஒழுங்கு முறைக்கான நடவடிக்கை அல்ல எனவும் அது நாட்டையும் மனிதர்களையும் மேம்படுத்துவதற்கான தீர்மானம் எனவும் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தர் நக்வி தெரிவித்துள்ளார் தேசம் மற்றும் தலைமுறை கட்டமைப்பில் ஊடகம் திரைத்துறை மற்றும் இதழியலின் பங்கு என்ற தலைப்பிலான கருத்தரங்கு தில்லி பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்றது இந்த கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் அரசின் நிர்வாகம் திரைத்துறை மற்றும் ஊடகங்கள் ஒன்றுக்கொன்று இணைந்திருப்பதாகவும் இவை சமூகத்தின் பல்வேறு நிலைகளில் முக்கிய பங்களிப்பை வழங்குவதாகவும் கூறினார் சுதந்திரத்திற்கு முன்பும் பின்பும் நாட்டில் எப்போதெல்லாம் சிக்கல்கள் எழுகிறதோ அப்போதெல்லாம் இந்த நான்கு துறைகளும் ஒருங்கிணைந்து பொறுப்புணர்வுடன் நேர்மையாக மக்களின் முன்னேற்றத்திற்காக செயல்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக கொரோனா போன்ற சிக்கலான காலகட்டத்தை தற்போதைய தலைமுறையினர் எதிர்கொண்டுள்ள போதிலும் இந்த நான்கு பிரிவினரும் இக்காலகட்டத்தை சமாளிப்பதற்கான தீர்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் நாட்டில் விவசாயிகளுக்கு தேவையான விதை மற்றும் உரங்கள் தேவையான அளவுக்கு கிடைக்க மாநில அரசுகள் மற்றும் வேளாண் நிறுவனங்களுடன் இணைந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார் தெலங்கானா வேளாண் அமைச்சர் ஸ்ரீ சிங்கர் ரெட்டி நிரஞ்சன் ரெட்டி மத்திய அமைச்சரை இன்று சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சதானந்த கவுடா தற்போது கரீப் பருவ சாகுபடி நாடு முழுவதும் நடைபெற்று வருவதால் விதை மற்றும் உரங்களுக்கு அதிக அளவில் தேவை இருப்பதாக தெரிவித்தார் அதற்கேற்றவாறு அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து தேவையை பூர்த்தி செய்து வருவதாக அவர் கூறினார் தற்போது நல்ல மழை பெய்து வருவதால் சாகுபடி பரப்பளவு அதிகரித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் மிசோரம் மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள மெகா உணவு பூங்கா மூலம் இருபத்தி ஐந்தாயிரம் விவசாயிகள் பயன்பெறுவதுடன் ஐயாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் ஹர்சிம்ரத் கவுர் பாதல் கூறியுள்ளார் மிசோரம் மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஜோரம் மெகா உணவு பூங்காவை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்து பேசியவர் உணவு பூங்காவில் உள்ள உணவு பதப்படுத்தும் பிரிவுகளில் கூடுதலாக இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதலீடு செய்தால் ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் அளவில் விற்பனை நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை ஆதரவுடன் வடகிழக்கு மாநிலங்களில் மொத்தம் எண்பத்தி எட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நாற்பத்தி ஒரு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு ஐநூற்று இருபது கோடி ரூபாய்க்கு மேல் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் எண்பத்தி எட்டு திட்டங்களும் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும்போது எட்டு புள்ளி ஆறு ஆறு லட்சம் மெட்ரிக் டன் திறனுடைய இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தி ஆறு கோடி மதிப்பிலான வேளாண் விளை பொருட்களை பதப்படுத்தி பாதுகாக்கும் வசதி கிடைக்கும் என்று பாதல் நம்பிக்கை தெரிவித்தார் மத்திய சுற்றுலா அமைச்சகம் வெபினார் செயலி மூலம் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களை காணும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்குகிறது இதன்படி நாற்பத்தி இரண்டாவது தொடராக மாயமான முக்கோணம் மகேஸ்வர் மண்டு மற்றும் ஓம்காரேஸ்வர் என்ற தொடரை வெளியிட்டுள்ளது இந்த தொடரில் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள மாயமான முக்கோணத்தின் கீழ் உள்ள இடங்கள் வெபினார் வாயிலாக அதிகாரிகளால் விளக்கமாக வெளியிடப்பட்டது ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட் பாரத் திட்டத்தின் கீழ் இந்தியாவின் வளமான பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தும் ஒரு முயற்சியாக வெபினார் மெய்நிகர் தளம் மூலம் சுற்றுலா தலங்கள் மக்களுக்கு வழங்கப்படுகிறது தற்போதைய தொடரில் மகேஸ்வரில் உள்ள மலைத்தொடர்கள் சூரிய உதயம் சூரிய மறைவு ஆகியவற்றின் போது தோன்றும் அழகினை மெய்நிகர் வாயிலாக பொதுமக்கள் காணும் வகையில் இத்தொடர் தயாரிக்கப்பட்டுள்ளது சீன விவகாரத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் கருத்துக்களுக்கு பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா மறுப்பு தெரிவித்துள்ளார் இந்திய பாதுகாப்பு படையினர் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு முதல் சீனா ஒரே நோக்குடன் தேர்ந்த உத்தியுடன் முதலீடுகளை செய்து வந்ததால் அந்நாடு வளம் பெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அந்நாட்டுடனான போரின்போது நாட்டின் சில பகுதிகளை சீனா ஆக்கிரமித்ததாகவும் அப்போது காங்கிரஸ் கட்சிதான் ஆட்சியில் இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை தொடர்பான விவகாரங்களில் அரசியல் செய்வதை தவிர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளாா் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் நூற்றி முப்பது கோடி மக்களுடன் ஆழமான தொடர்பை கொண்டுள்ளதாகவும் தமது வாழ்நாள் முழுவதையும் மக்களுக்காக பணியாற்றி வருவதாகவும் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சி எடுப்படாது என்றும் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சிவில் சர்வீசஸ் தேர்வுகளுக்கான எஞ்சியுள்ள நேர்முக தேர்வுகள் இன்று முதல் வரும் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நேர்காணலுக்கு தேர்வாகியிருந்த இரண்டாயிரத்து முன்னூற்று நான்கு பேரில் பெரும்பாலானோருக்கு நடத்தி முடிக்கப்பட்டது இதில் கொரோனா ஊரடங்கு காரணமாக அறுநூற்று இருபத்தி மூன்று பேருக்கு மட்டும் நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது மீண்டும் நேர்காணல் தொடங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ரயில் சேவை முழுமையாக செயல்படாததால் தில்லிக்கு நேர்காணலுக்கு வரும் தேர்வர்களுக்கு விமான கட்டணத்தை அளிக்க மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது தில்லிக்கு வருபவர்களுக்கு தங்குவதற்கும் போக்குவரத்து வசதிகளுக்கும் பணியாளர் தேர்வாணையம் உதவி செய்யும் வேளாண் தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டு எண் ஜூன் மாதத்தில் ஒரு புள்ளி குறைந்து ஆயிரத்து பதினெட்டாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது புள்ளியியல் துறை இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கிராமப்புற தொழிலாளர்களுக்கான குறியீட்டு எண்ணும் ஒரு புள்ளி சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் அரிசி பருப்பு வகைகள் நல்லெண்ணெய் ஆட்டிறைச்சி காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஆகியவற்றின் விலை குறைந்ததால் குறியீட்டு எண்ணும் குறைந்துள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது எனினும் தமிழகத்தில் வேளாண் தொழில்களுக்கான குறியீட்டு எண் நாட்டிலேயே முதலிடமாக ஆயிரத்து இருநூற்று பதினான்காக உள்ளது கிராமப்புற தொழிலாளர்கள் குறியீட்டிலும் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது மத்திய பிரதேசத்தில் ஆட்சி மாற்றம் செய்ததைப் போல ராஜஸ்தானிலும் ஆட்சி மாற்றம் செய்ய பிஜேபி முயற்சி செய்த நிலையில் அதில் தோல்வியடைந்துவிட்டதாக ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் கூறியுள்ளார் இதுகுறித்து ஜெய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசியவர் சச்சின் பைலட் காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் இழைத்துவிட்டதாகவும் அவர் பிஜேபியுடன் கடந்த ஆறு மாதங்களாக தொடர்பில் இருந்ததாகவும் தெரிவித்தார் இதை தான் முன்கூட்டியே கூறி வந்த போதிலும் அதனை ஒருபுறம் நம்பவில்லை என்றும் அவர் கூறினார் இதனிடையே அரசுக்கு எதிராக செயல்பட்ட சச்சின் பைலட் மற்றும் பதினெட்டு எம்எல்ஏக்கள் நாளை நேரில் விளக்கமளிக்க என ராஜஸ்தான் சட்டப்பேரவை தலைவர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் மேலும் இவர்கள் அனைவரையும் அவர் ஏற்கனவே தகுதி நீக்கம் செய்துள்ளார் சட்டப்பேரவை தலைவரின் தகுதி நீக்கத்தை எதிர்த்து ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் பத்தொன்பது பேரும் மனு தாக்கல் செய்தனர் அந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது இந்நிலையில் பிஜேபியில் தம்மை இணையுமாறு வலியுறுத்தி குறிப்பிட்ட தொகையை சச்சின் பைலட் தமக்கு அளித்ததாக ராஜஸ்தான் காங்கிரஸ் எம்எல்ஏ கிரிராஜ் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சச்சின் பைலட்டுடன் தாம் பேசியபோது பிஜேபியில் சேர தமக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் அதற்காக பணம் தர முன்வந்த நிலையில் அதனை தாம் மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் இன்று மேலும் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து மாநிலத்தில் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டாக உயர்ந்துள்ளது இன்று ஒரே நாளில் எழுபது பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒன்றாக உள்ளது மேலும் மூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஓரு பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஆறு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனா் தற்போது ஐம்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சென்னையில் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றி எட்டு பேருக்கும் செங்கல்பட்டில் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பேருக்கும் காஞ்சிபுரத்தில் முன்னூற்று இருபத்தி ஒன்பது பேருக்கும் திருவள்ளூரில் நானூற்று ஐம்பத்தி நான்கு பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இது தவிர கோவையில் நூற்று முப்பத்தி ஒன்பது பேருக்கும் மதுரையில் நூற்றாறு பேருக்கும் தென்காசியில் நூற்று மூன்று பேருக்கும் தேனியில் நூற்றி ஏழு பேருக்கும் திருவண்ணாமலையில் நூற்று ஐம்பத்தி ஒரு பேருக்கும் தூத்துக்குடியில் இருநூறு பேருக்கும் திருநெல்வேலியில் நூற்று எண்பது பேருக்கும் விருதுநகரில் நூற்று அறுபத்தி ஒன்பது பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் எட்டு தொழில் நிறுவனங்கள் பத்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களை தொடங்க ஏதுவாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரகடத்தில் உள்ள தொழிற்பூங்காவில் விக்ரம் சோலார் நிறுவனம் ஐயாயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் முதலீட்டில் புதிதாக சோலார் செல்ஸ் மற்றும் மாடியூல்ஸ் உள்நாட்டிலேயே தயாரிக்கும் வகையில் உற்பத்தி செய்யவுள்ளது இதுவரை இந்த பாகங்கள் வெளிநாட்டிலிருந்து மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டன இதேபோல் வாலாஜாபாத் கோவை ராணிப்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் செங்கல்பட்டு மாவட்டம் ஒரகடம் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் சுமார் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று ஏழு பேருக்கு புதிய வேலைவாய்ப்பு உருவாகும் வகையில் முதலீடுகளுக்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் இதனிடையே தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் கீழடி அகழாய்வில் கிடைத்த அரிய பொருட்களை பாதுகாப்பதற்காக பன்னிரண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் உலகத்தரம் வாய்ந்த அகழ் வைப்பகத்திற்கு முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் இந்த அகழ் வைப்பகம் தொல்லியல் துறை சார்பில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டம் கொத்தகை கிராமத்தில் அமைக்கப்பட உள்ளது இந்நிகழ்ச்சியில் தமிழ் பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் க பாண்டியராஜன் கதர் மற்றும் கிராம வாரியத்துறை அமைச்சர் ஜி பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனா் புதுச்சேரி சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநரின் அனுமதி மற்றும் அவரது உரை இல்லாமல் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது புதுச்சேரியில் ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மூன்று மாதங்களுக்கான இடைக்கால பட்ஜெட் கடந்த மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் ஒன்பதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கொண்ட முழு பட்ஜெட் தயாரிக்கப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது இதற்கு மத்திய அரசும் அனுமதி வழங்கியது இதையடுத்து மத்திய அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக இன்று காலை ஒன்பது மணிக்கு புதுச்சேரி சட்டப்பேரவை கூடியது பதினைந்து நிமிடங்களுக்கு பின்னரும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வரவில்லை இதையடுத்து சபாநாயகர் சிவக்குழுந்து கவர்னர் உரையை நிறுத்தி வைப்பதாகவும் நண்பகல் மணி பன்னிரண்டு ஐந்துக்கு முதலமைச்சர் நாராயணசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என்றும் அறிவித்தார் இதன் பின்னர் அவை பன்னிரண்டு மணிக்கு மீண்டும் கூடியது தொடர்ந்து முதலமைச்சர் நாராயணசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் பட்ஜெட்டில் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்களுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரம் இலவச குடிநீர் வழங்கப்படும் எனவும் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் கருணாநிதி பெயரில் நவம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து சிற்றுண்டி அமல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது துணைநிலை ஆளுநர் அனுமதியின்றி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து என்ஆர் காங்கிரஸ் அஇஅதிமுக நியமன பிஜேபி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கான இரண்டு ஆண்டு நிலுவைத் தொகையை உடனே வழங்க என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் ஏழை எளிய மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இந்த இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டு இடங்களில் சேரும் மாணவர்களுக்கான கல்விக் கட்டணத்தை மாநில அரசுகள் செலுத்த வேண்டும் அதன்படி இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டில் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை கல்விக் கட்டணத்தை தமிழக அரசு வழங்கியது பின்னர் இந்த தொகை தலா பதினோராயிரமாக குறைக்கப்பட்டது இந்த நிலையில் தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சங்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் அரசு பள்ளிகளில் ஒரு மாணவருக்கு முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாயை அரசு செலவிடுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது எனவே இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது கல்வியாண்டுகளில் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் சேர்ந்த மாணவர்களுக்கு அரசு வழங்கும் கல்வித் தொகையை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது கல்வியாண்டுகளுக்கு ஏன் கல்வி உதவித்தொகையை வழங்கவில்லை என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி ஆறு வாரத்திற்குள் நிலுவைத் தொகையை வழங்கும்படி உத்தரவிட்டார் மேலும் கல்வி உதவித்தொகையை இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினோராயிரம் ரூபாயாக குறைத்தது ஏன் என்று பதில் மனு தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார் இந்தியாவில் ஒரே நாளில் நாற்பதாயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்களையும் சேர்த்து இதுவரை நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து பதினெட்டாயிரத்து நாற்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை இருபத்தி ஏழாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஏழு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் மூன்று லட்சத்து பத்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து அறுபத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனா் சர்வதேச அளவில் ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எண்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர் ஆறு லட்சத்து ஒன்பதாயிரம் பேர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் முப்பத்தி எட்டு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதினெட்டு லட்சத்து இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனா் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக இங்கிலாந்து மற்றும் டென்மார்க்கிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் சீனாவால் சர்வதேச அளவில் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் ஹாங்காங் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தும் தனது நட்பு நாடுகளுடன் ஆலோசனை நடத்தும் வகையில் இந்த பயணம் அமையவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முதலில் லண்டன் செல்லும் பாம்பியோ இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் மற்றும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாமினிக் ராப் ஆகியோரை சந்தித்து பேசுகிறாா் பின்னர் டென்மார்க் ஓப்பன் ஹேகன் செல்லும் அவர் அந்நாட்டு பிரதமர் மெட்டி ஃப்ரெட்ரிக்ஸன் மற்றும் அமைச்சர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் பங்களாதேஷ் நாட்டில் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக இருபத்தி ஆறு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மைத்துறை தெரிவித்துள்ளது பங்களாதேஷில் உள்ள பதினெட்டு மாவட்டங்கள் முழுமையாக வெள்ளத்தில் மிதக்கின்றன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இதுவரை இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனா் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி மூன்று நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு அறுபத்தி ஓராயிரம் பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அறுநூறு கூடுதல் மருத்துவ முகாம்களும் செயல்படுகின்றன பிரம்மபுத்ரா கங்கா மேக்னா ஆறுகளில் அபாய அளவை தாண்டி வெள்ள நீர் செல்கிறது தாகா தன்ஜிப்பூர் உள்ளிட்ட எட்டு பகுதிகளில் திங்கட்கிழமையன்று நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்துள்ளதாக அந்நாட்டின் வானிலை மையம் தெரிவித்துள்ளது செவ்வாய் கிரக ஆராய்ச்சிக்காக ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் முதன்முறையாக ஹோப் என்ற விண்கலம் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது பூமியைப் போலவே மற்ற கிரகங்களில் மனிதர்கள் வாழும் சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பது தொடர்பான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த வரிசையில் மனிதர்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கருதப்படும் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதில் உலக நாடுகள் ஆர்வம் கொண்டுள்ளன அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியாவும் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய மங்கள்யான் விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது செவ்வாய் கிரக ஆய்வுப் பணி வரிசையில் தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளும் சேர்ந்துள்ளன இதற்காக ஹோப் என்ற விண்கலத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடு உருவாக்கியது இந்த விண்கலம் ஜப்பானில் உள்ள தனோகாசிமா விண்வெளி மையத்திலிருந்து ஹெச் டு ஏ என்ற ராக்கெட் மூலம் இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இந்த ஹோப் விண்கலம் விண்வெளியில் இருநூறு நாள் பயணம் மேற்கொண்டு செவ்வாய் கிரக சுற்றுவட்ட பாதையை சென்றடையும் இது மொத்தம் நானூற்று தொன்னூற்று மூன்று மில்லியன் கிலோமீட்டர் தூரம் விண்வெளியில் பயணம் செய்ய உள்ளது அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டில் இந்த விண்கலம் செவ்வாய் கிரக சுற்றுவட்ட பாதையை சென்றடையும் அப்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் தனது ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது செவ்வாய் கிரகத்தின் பருவநிலை மாற்றங்கள் புழுதி புயல் மேலடுக்கு அரிமானம் ஆகியவற்றை இந்த ஹோப் விண்கலம் ஆய்வு செய்து தகவல்களையும் படங்களையும் பூமிக்கு அனுப்பும் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி துணைத் தலைவராக நியமிக்கப்பட்ட ஜான் கோட்சுக்கு ஆஸ்திரேலிய ஹாக்கி தலைவர் மிலானி ஊஸ்னம் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டிக்கு இரண்டாவது முறையாக ஜான் கோட்ஸ் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவருடன் சேர்த்து சர் மியான் ஜிங் என்பவரும் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து ஜான் கோட்சுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள ஆஸ்திரேலிய ஹாக்கி தலைவர் மெலானி உஸ்னம் ஒலிம்பிக் இயக்கத்திற்கு ஜான் தொடர்ந்து சிறப்பான பங்களிப்பை அளிப்பார் என்றும் ஆஸ்திரேலியாவில் பணியாற்றுவதைப் போன்று உலக அளவில் ஒலிம்பிக் குறித்து சாதகமான தாக்கத்தை அவர் ஏற்படுத்துவார் என்றும் குறிப்பிட்டார் தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் விழுப்புரம் நாமக்கல் கரூர் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி தஞ்சை நாகை திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது கொரோனா தடுப்பு மருந்து கோவேக்சினை மனிதர்களிடம் இரண்டு கட்டமாக பரிசோதிக்க மூன்று மாதங்கள் வரை ஆகும் புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் ரன்தீப் குலேரியா தகவல் அடிப்படை பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றினால் மட்டுமே கொரோனா தொற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தல் நாட்டில் விவசாயிகளுக்கு தேவையான விதை மற்றும் உரங்கள் தேவையான அளவு கையிருப்பில் உள்ளது தட்டுப்பாடின்றியும் கிடைக்கிறது மத்திய உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா பேட்டி தமிழகத்தில் பத்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பன்னிரண்டு கோடியே இருபத்தி ஓரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த அகழ் வைப்பகத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரின் அனுமதி உரை இல்லாமல் பட்ஜெட் தக்கல் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்களுக்கு நூறு யூனிட் மின்சாரம் இலவசம் முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கான நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு தமிழகத்தில் மேலும் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று இன்று ஒரே நாளில் மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒரு பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது வணக்கம்